हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। ना இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறேன் அப்படி நீங்க பாத்தீங்கனா, நான் மஷ்ரூம் வெச்சிருக்கேன் फ्रेंड्स। மஷ்ரூம் வெச்சு உங்களுக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் காமிக்க போறேன். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படினு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வதக்கி உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றதுக்காக அது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கனா, ஒரு தக்காளி எடுத்து நல்லாவே அதை மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் फ्रेंड्स। ஒரே ஒரு தக்காளி போதும். நெக்ஸ்ட் பாருங்க, மிளகாய் தூள், धनिया தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பொட்டுக்கல்லைய வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து सपोज உங்களுக்கு பொட்டுக்கல்லை பிடிக்கல அப்படினா, நீங்க வந்து காஷ்யூ நட் முந்திரியை கூட வந்து நீங்க பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக பட்டை, லவங்கம், கொத்தமல்லி எடுத்துர்க்கேன், தேவையான அளவு உப்பு फ्रेंड्स। இவ்வளவுதான் फ्रेंड्स, 5 मिनिटஸ்ல செய்யலாம் இந்த ரெசிபி. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இத எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க फ्रेंड्स, பாருங்க फ्रेंड्स, கடாய் வந்து சூடாயிடுச்சு. சோ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. சோ நம்ம எடுத்துக்க ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் फ्रेंड्स நல்லா. இப்போ வதக்கியாச்சு, நான் ஆனியன் சேர்த்துக்கேன். பாருங்க, ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லாவே அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் फ्रेंड्स. வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதில இங்க பாருங்க फ्रेंड्स, நல்லா ஆனியன் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டா கலர் வரட்டும். இது கலர் வந்ததுக்கு அப்புறமா லைட்டா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம கொஞ்சமா செய்ய போறனால, நான் 200 கிராம் தான் செய்ய போறேன். அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதிகமா ஆட் பண்றப்ப கொஞ்சம் இந்த மசாலாஸையும் அதிகமா ஆட் பண்ணீங்க. சோ இங்க பாருங்க, நான் 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கறேன். இப்போ பாருங்க फ्रेंड्स, இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆனியனோட நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, நான் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கறேன். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம். பாருங்க फ्रेंड्स, இப்போ வந்து பச்சை வாசனை போயிட்டு இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்க காளானை இதில ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ பாருங்க, நான் வந்து காளானை ஆட் பண்ணிட்டேன். இத நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் फ्रेंड्स. இந்த மசாலாவோட இத காளானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உடையாம ஃப்ரை பண்ணனும், அதுல தான் இருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் காளான். சோ அது வந்து உடைஞ்சிடும். ஆனா லைட்டாவே நீங்க வந்து இத நல்லா துளவி விட்டுக்கங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 मिनिट्स மூடி போட்டு இத மூடி வெச்சுக்கலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க फ्रेंड्स, இப்போ நான் வந்து காளானை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதல நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து chili powder ஆட் பண்ணிக்கங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா மல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ பாருங்க, நான் உப்பு கூட ஆட் பண்ணிட்டேன். இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாஸோட நல்லாவே ஒண்ணா ஆகற அளவுக்கு வதக்கிக்கலாம் फ्रेंड्स. பாருங்க, பாருங்க फ्रेंड्स, நம்ம காளான் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரெஸ்டாரன்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா தான் கொடுப்பாங்க. நான் சோ கொஞ்சமாவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான் फ्रेंड्स போதும். ஒரு சின்ன டம்ளர் சைஸ் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. இது ஒரு 5 मिनिट्स நம்ம மூடி போட்டு மூடி வெச்சா போதும். நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இத வந்து நான் இப்போ மூடி வச்சிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, फ्रेंड्स இங்க பாருங்க, இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்டா பொட்டுக்கல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தூள் பண்ணி வச்சிருக்கிறதை ஆட் பண்ணிட்டு இதல இப்போ வந்து நீங்க கொத்தமல்லி தழையும் வந்து ஆட் பண்ணிடுங்க फ्रेंड्स. ஆட் பண்ணி நல்லா துளவிட்டு ஒரு 2 मिनिट्स சிம்ல வெச்சாலே போதும். நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் ஒரு 2 मिनिट्स கழிச்சு காமிக்கிறேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க फ्रेंड्स. फ्रेंड्स இப்போ பாருங்க, நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க फ्रेंड्स. இத நான் வந்து ஒரு பிளேட்க்கு மாத்தி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ பாருங்க फ्रेंड्स, நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து நான் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 5 मिनिट्सல செய்யக்கூடிய விஷயம் தான். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இத சப்பாத்தி கூட, தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். சோ இந்த டிஃபரண்ட் டேஸ்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching this video.